ஹாய், லாஸ்ட்டாக போட்ட லாங் ரைட் டிப்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே ஃபைவ்ல கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது அப்புறம் வந்து டே சிக்ஸில் வந்து நம்ம பைக்குக்கு வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதான் பார்க்க போகிறோம். டே சிக்ஸில் பயங்கரமான செலவு வச்சுச்சுங்க பைக்கு, என்னோடய பைக்கில் என் கூட வந்து ஒரு பைக்கு. ஸோ அது என்ன செலவு வச்சு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். சரி, எங்கே போவோம், எங்கே போவோம், மேப் பாரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு. ஸோ ஃபைனலி பஹா பீச். பஹா பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வாட்டர் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள், அதாவது டே செவனில் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து நம்ம வந்து காசு செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அடுத்து நேரம் வந்து நெக்ஸ்ட் பீச் எது போகலான்னு சொல்லிட்டு அஞ்சுனா பீச்னு சொல்லிட்டு கோவால ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சு கிளம்பிட்டோம். ஆகா, என்ன ஸ்டைலு, இந்த கண்ணாடி என்ன ரொம்ப மணிக்கும். லெஃப்ட் தானே வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் கோவா வந்திருக்கேன், அதனால் வந்து கோவா சட்டை வாங்கியே அவன் சொல்லிட்டு அடம் பிடிச்சி இந்த சட்டை வாங்கினா நல்லா தான் இருக்குது இந்த சட்டையும் அவனுக்கு. அங்கேருந்து பாறைலாம் செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த பாறை மேலே உட்காந்து ரெண்டு பேர் வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. சரி, அவங்க என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் சுதர்ஷனும் போய் வேடிக்கை பார்த்துருந்தோம். டே ஃபைவ்ல என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து இந்த பீச்சஸ் எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூம் போயிட்டோம். ரூம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போதுமே வந்து இந்த செயினுக்கு வந்து லூப் அடிக்கிறேன், அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குல அந்தது. ஸோ அப்போ வந்து என்னோட பைக்குக்கு நான் அடிக்கிறப்போ வந்து நான் சுதர்ஷன் பைக்குக்கு நான் வந்து சேர்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பைக் பக்கத்தில் போகிறப்ப தான் வந்து ரெண்டு பைக்குமே பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்தோம் சைட் ஸ்டாண்ட் போட்டு. அவனோட பைக் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் லோவாகவே பெண்டாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா வந்து அவன் வந்து மேபி சைட் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான் போருக்கு அப்படின்னா நான் நினச்சேன். பைக்கை தூக்குறப்ப எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு சைட் ஸ்டாண்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு முடிச்சு அவன் வந்து கேட்டேன், என்னடா வந்து நீ வந்து சைட் ஸ்டாண்ட் எதுவும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கியா, ஆனால் பைக் வந்து கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கேடான்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு வந்தான். என் கூட வந்து போய் பைக்கை போய் பார்க்கறப்ப வந்துருந்துச்சு சைட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்டு ஒன்று வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து பைக்கு வந்து கொஞ்சம் சைட் ஸ்டாண்டு போகிறப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப படுத்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் நாங்கள் காலையில் என்ன பண்ணோம்னா வந்து நேராக வந்து இதை அடுத்த நாள் எங்கள் பிளான் படியே போகிறப்ப அதை வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட போய் ஒரே ஒரு நட்டு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கிட்ட போயிட்டு ஒரு நட்டு மாற்றிட்டு இருந்தோம். அப்போ அந்த மெக்கானிக் வந்து நோட்டீஸ் பண்ணார், என்னன்னா வந்து பைக்கில் வந்து ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கிற ஏதோ ஒன்று ஃபீல் ஆனிச்சு பிறகு அவருக்கு எப்படின்னு தெரில. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார், ஏன்னா வந்து அந்த இன்ஜினுக்கும் அப்புறம் அந்த ஃப்ரேம் இருக்குல்ல இது ரெண்டத்தையுமே சேர்ந்து தாங்கி பிடிக்கக்கூடியது வந்து ஒரு நீளமான ஒரு நட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு போல்ட்னு வச்சுங்களேன், ஒரு கம்பின்னு வச்சுங்க, அந்த கம்பியில் வந்து ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சி போயிருந்துருக்கு. அது வந்து நான் எங்களுக்கு தெரியவே இல்லை. அன்றைக்கி அந்த ஸ்டைட் ஸ்டாண்டு அந்த பிரச்சனை இல்லாட்டினா வந்து கன்ஃபார்ம் வந்து நாங்கள் அதை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணாமல் நாங்கள் போகிற வழியில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கடையில் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து என்னென்னாச்சு, அந்த இது மட்டும்தான் ப்ராப்ளம் ஆனிச்சு, அதில் வந்து வேறு என்னென்னலாம் ப்ராப்ளம் ஆனிச்சு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பேக்கு, செகண்ட் ப்ராப்ளம் என்னாச்சுன்னா இந்த நட்டு மட்டும் சுதர்ஷன் பைக்கில் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு நட்டு மட்டும் தான் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் வந்து நட்டு போட்டோம். பட் அது பக்கத்தில் இருக்க இன்ஜினை ஃபோல் பண்ணக்கூடிய இந்த நட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நட் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல்லாகவே இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை பிடிச்சி போகணும்னா வந்துடும் நட்டு, அவ்வளோ லூஸாக இருக்கு நட்டு. ஸோ இந்த நட்டு வந்து இங்கே லோக்கலில் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் தான் போய் பார்த்தோம். முக்கியமான என்னையோட பிளான் வந்து ஃபுல்லாகவே சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த நட்டை தான் சேஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கும். இந்த நட்டை வந்து அந்த சைடு காமிக்கணும் எப்படி உடஞ்சிருப்பாங்க. இந்த இதுதான் ஆக்சுவலாக வந்து சூடாக இருக்கு. ஸோ இந்த இடம் தான். ஸோ இங்கே வந்து நட்டு வந்து போல்ட் மாதிரி வரும், அது ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக முக்கியமாக மாற்றணும். மாற்றாட்டினா இன்ஜின் அப்படியே ஃபுல்லாக கீழே காமிக்கணும். ஸோ லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுதான் சிவா போமா டிஃபோர்ட்டில் போயிட்டு.
நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சென்டர் போகிறக்கு முன்னாடி வந்து அகுடா ஃபோர்ட், அதாவது எங்களோட பிளான் படியே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகுடா ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து அந்த லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேருந்து இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே இங்கே இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ரிட்டர்ன் போகிறப்போ வந்து நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போகலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிறோம். இந்த ஃபோர்ட் பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி நான் இருக்கும். நம்ம பாம்பே படத்தில் அரவிந்த்சாமி உயிரே சாங் இருக்குல்ல, அந்த சாங் இங்கே தான் எடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அச்சம் என்பது மடமையால் வந்து நம்ம சிம்புவோட ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ நிறையா தமிழ் சினிமாஸ் வந்து இங்கே எடுத்த ஒரு இடம். இது வந்து மெயினாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து சம்மருங்கிறனால வந்து இப்படி காஞ்சி போயிருந்துச்சு. இந்த ஃபோர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அகுடா ஜெயில்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயில் தான் பார்த்தீங்கன்னா வந்து 2015 வரையுமே கோவாலேருந்து மிகப்பெரிய ஜெயிலாக வந்து இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை வந்து கொஞ்சம் புதுப்பித்து வேறு ஏதோ ஒரு பில்டிங்கை வந்து மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஜெயில் இல்லை. சரி, எல்லாருமே மேலே ஏறி அந்த காம்பவுண்ட் சுவத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன தான் இருக்கு இங்கே மேலே, எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு ஆர்வமாக ஏறி போனோம். மேலே ஏறி போனதுக்கடை மேலே ஏறினதுக்கு எடுத்தாங்களும் தெரிஞ்சு மேலே ஒன்றும் இல்லை கீழே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இருக்காது பார்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் இந்த ஃபோர்ட் ஒரு கட்டடம் இருக்கும் அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ், இந்த இதுதான் அந்த ஓல்டு லைட் ஹவுஸ். இங்கிட்டு ஒரு நியூ லைட் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபோரோட கிளிப்ஸை வந்து ஃபுல்லாக காமிக்கானு தான் நினச்சேன். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க கூட, நீங்களும் இந்த கோவா இந்த அகுடா ஃபோட்டோ ஃபுல்லாக பார்க்கணும் எப்படி? அதனால் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் என்னால் முடிஞ்சாலும் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிக்கொண்ட காமிக்கிறேன் ஃபுல் ஃபோட்டோயுமே. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு தான் போகிறோம். இந்த இதுதாங்க உடஞ்சிருந்தது. நான் இப்போ என் கை வச்சிட்ருக்கேன்ல அந்த இடம் தான் வந்து உடஞ்சி போயிருந்துச்சு பைக்கில், நம்ம பைக்கில். ஸோ இது வந்து புதுசு, இதை தான் இப்போ மாற்ற போகிறோம். சரி, நம்மளுக்கு வந்து இந்த கம்பி தான் பிரச்சனையாக இருக்குது, இதை வந்து நம்ம வந்து போகிற வழியில் மாற்றிடுவோம் அடுத்துன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டோம். நேராக வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டோம். சர்வீஸ் சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து அந்த இன்ஜின் அந்த ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க அந்த கம்பி, அதுவும் இருந்துச்சு. ஸோ வந்து எங்கள் லக்கு ஆக்சுவலாக அந்த எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே இருக்காது, எங்களுக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நாங்கள் மாற்றிட்டோம். மாற்றிட்டு அந்த சர்வீஸ் சென்டர் அந்த அந்த சூப்பர்வைசர் அந்த மேனேஜர் வந்து என்ன சொன்னார்னா வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வான்னு சொன்னார். எதுக்கு இவர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்கிறாரு, கம்பி மாத்திரத்துக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப தான் வந்து சுதர்சன் வந்து சொன்னால், ப்ரோ சைலன்சரில் ஏதோ சவுண்டு வித்தியாசமாக வருதுன்னு சொன்னார். அப்புறம் தான் நாங்கள் வந்து சைலன்சரே நோட்டீஸ் பண்ணோம். சைலன்சர் வந்து சைலன்சர் அப்புறம் வந்து சைலன்சர்லேருந்து பைக்குக்கு போகக்கூடிய ஒரு நட்டு வந்து அதுவும் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியல. ஸோ என்னாச்சுன்னா வந்து நாங்கள் காலையிலேருந்து இந்த நட்டு இல்லாமல் நாங்கள் வந்து வண்டியை ஓட்டினதில் வந்து சைலன்சர் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டு சைலன்சருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேலிபர் ஃபில்டர்லாம் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியாது எனக்கும் அதை பற்றி, அந்த பேர் தான் தெரியும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து சைலன்சர் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் மாற்றி ஆகணும். இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் திரும்பி நீங்கள் வந்து தமிழ்நாடு போகணும்ல, ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறப்போ சைலன்சர் வந்து பிரச்சனை ஆனிச்சுன்னா வந்து ரொம்ப மோசமாக சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சு வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, வேறு வழியே இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கம்பெனி சைலன்சர் கேட்டோம். ஏதாவது வந்து இருக்கலே சீப்பாக இருக்கலே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கம்பெனி சைலன்சர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றலாம்னு சொல்லி மாற்றா. அவங்கள்டே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி சைலன்சர் எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு பிராண்டு ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் ஓன் சைலன்சர் இல்லாமல் வேற ஒரு பிராண்டோட சைலன்சர் தான் வந்து அவங்க வந்து மாட்டி விட்டாங்க. சரியான செலவுன்னா சரியான செலவு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சப்போஸ் அந்த சைட் ஸ்டாண்டு அந்த செயின்ஸ் போய் அடிக்கிறப்ப சைட் ஸ்டாண்டோட அந்த பொசிஷன் பார்த்து நான் வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருந்தேனா, இல்லை நானும் வந்து சுதர்சனம் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தேன்னா இது வந்து நாங்கள் வந்து எங்கேயாவது போகிற வழியிலையோ இல்லை வந்து வர்ற வழியிலோ வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு செலவு வச்சுருக்கோம். அந்த லோக்கல் மெக்கானிக் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வான் பண்ணார்னா இன்ஜினுக்கும் ஃப்ரேமுக்கும் போகக்கூடிய முக்கியமான அந்த இந்த ஷாஃப்ட் இந்த நட்டு இது வந்து உடஞ்சி போயிருக்கு. ஸோ வந்து வண்டியை வந்து இதுக்கு மேலே வந்து ஓட்டாதீங்க, பள்ளமேட்டுலாம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு நட்டு உடஞ்சினாலே அடுத்தடுத்த நட்டு வந்து டப்பு டப்புன்னு உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமாக போய் ஃபஸ்ட்டு இதை மாற்றுங்கன்னு தான் சொன்னார். நாங்கள் எங்களுக்கு அப்போ தான் அதோட அப்போ தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சு அவர் சொன்னப்புறம் அவர் கண்டுபிடிச்சி தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே இது பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு.
அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் நாங்கள் வந்திருந்தோம்னா வந்து கன்ஃபார்ம் வந்து ஆண்டு வேலை வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பி உடஞ்சிருந்துச்சு, இன்னொரு ரெண்டு கம்பி உடஞ்சுன்னா வச்சுங்களேன், இன்ஜின் மட்டும் வண்டியிலேருந்து ஃப்ரேம்லேருந்து தனியாக இறங்கி உட்காந்துருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ராயல் என்ஃபீல்டில் வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் நான் வந்து பார்த்தேன். அது வரையும் எனக்கு வந்து பெருசாக நான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் ராயல் என்ஃபீல்டில் பார்த்ததில்லை, பட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு தான் பார்த்தேன். செம்ம செலவுனா சரியான செலவு அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு வச்சு அந்த ரேட்டில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பேச முடியல என்னால் வந்து, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸும் வந்து கொஞ்சம் லோவாக இருந்துருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் காஃபன் கொஞ்சம் கோல்டு இருக்கு சொல்கிறப்ப கரெக்டாக வேறு வருது, சாரி. நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்கும். கோவா போகிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது என்னங்கிறது வந்து நாளைக்கு வீடியோ வந்து பாருங்கள், கன்ஃபார்ம் நாளைக்கு வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதான், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ இது உங்களோட சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.